அழகு பொலிவும் அடி மனதில் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உண்மையான பிரார்த்தனையோடும் நன்மையான பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வருஷ புத்தாண்டு அதாவது ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு ஆவணம் அமையும். நீங்கள் கோவணங்கட்டி உழைப்பை கொடுக்கக்கூடிய பாக்கியவானாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஆவணங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புத்தாண்டில் அமையப்போகுது. ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட இதே சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த புத்தாண்டில் அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் இரண்டு ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன உறுதி மிகுதியாகும். என்னதான் சட்டம் காப்பாற்றுது, கணவர் காப்பாற்றுறாரு, அப்பா காப்பாற்றுறாரு, அடுத்தவங்க காப்பாற்றுறாங்க, சொந்த பந்தங்கள் காப்பாற்றுது அப்படிங்கிற மற்ற விஷயங்களை விட உங்களுக்கு நீங்களே காப்பாற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த வருஷத்தில் மிகுதியாகும். அதற்கான உள்ள உறுதியும் அதிகமாகும். அதே சமயம் தானியாதிபதியாக இருக்கிறதுனால விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல தனவரவு கிடைக்கும். விவசாய கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய அதாவது ஆராய்ச்சியில் சாதனை பண்ணக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் அமையும். கடந்த காலங்களில் நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறையே, ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீ படித்து தேர்வு எழுதி ஜெயிச்சு வந்தீங்கன்னா அதாவது வெற்றி பெற்று வந்தாலே போதும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமே, இந்த மாதிரி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாத சோதனையில் இருக்கிறையே அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவத்தை பார்த்து மனதார மன மகிழ்ந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே சமயத்தில் ஜென்ம ராசியிலேயே அங்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் அல்லது பூமி அல்லது வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இந்த வருஷத்தில் பலிதமாகும். ஏற்கனவே வீடு பூமி சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத கடன் இருந்ததுன்னுவீங்களே அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அருமையாகவே உருவாகும். ஒரு சில பேருக்கு சாதாரண வீடு வாங்கினா போதும்னு நினைப்பாங்க, அதாவது வாடகை கொடுக்காமல் ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும், சொந்த பந்தங்களுக்குள்ள கௌரவமாக இருக்கலாம்னு நினைப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த சொந்த வீடு ஒரு சுமாரான வீடுன்னு நினைக்கிற உங்களுக்கு கூட இந்த வருஷத்தில் ஆடம்பரமான வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். யாரெல்லாம் நமக்கு அளவான வீடு போதும், நிம்மதியான வாழ்க்கை போதும், கடன் இல்லாத வாழ்க்கை போதும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் அதிகபட்ச நன்மைகளும் அதிகபட்ச ஆடம்பரங்களும் அதிகபட்ச செல்வங்களும் சேருது அப்படிங்கிறது காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட அடிப்படையான விதி. அந்த அடிப்படை விதிகளுக்கு உட்பட்டு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவோ படிப்பு படிச்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலை கிடைக்காமல் கவலைப்பட்ட பாக்கியவான்களுக்கு இந்த வருஷத்தில் நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். அதுவும் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய இந்த ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருந்துனுவீங்களே இந்த கப்பல் இராணுவம் அதே சமயத்தில் காவல்துறை இந்த மாதிரியான துறைகளில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த மாதிரி துறைகளில் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு பாராட்டு கிடைக்கக்கூடிய திருப்பங்கள் விருப்பப்பட்டபடியே நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடக ராசியில் அதாவது தைரிய வீரியஸ்தானத்தில் அந்த வீரியஸ்தானத்து அதிபதி கடக ராசியில் சந்திர பகவானோட ஆதிக்கத்தில் புத்தாண்டு பிறக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட நாட்டியம் நடனம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பு முனைகள் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பழைய கலைகள் அதாவது கிராமிய கலைகளை நம்பி கிராமிய கலையில் நாட்டம் கொண்ட அல்லது கிராமிய கலைகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வருஷத்தில் எதிர்பாராத மிகப்பெரிய ஏற்றங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் அயல்நாட்டு பயணங்களும் அற்புதமாகவே அமையும். அந்த பயணங்கள் சகாயமானதாகவும் சந்தோஷமானதாகவும் அமையும். பயப்பட வேண்டாம். அதற்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு
தன பஞ்சமஸ்தானாதிபதியாக, தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட சூரிய பகவானுடைய ஆதித்யம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடும் இந்த புது வருஷத்தில் வந்து சஸ்யாதிபதியாகவும் நேரசாதிபதியாகவும் இதே புதன் பகவான் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறதுனால அனைத்து வகையிலும், அதாவது உத்தியோகம் போகிறவங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த சொந்த தொழில் இந்த வருஷத்தில் அமையும். ஏற்கனவே சொந்த தொழில் என்று சொல்லக்கூடிய சிறு தொழிலில் இருப்பாங்க, அதாவது அப்பளம் தயாரிக்கிறது, ஊதுபத்தி தயாரிக்கிறது, மெழுகுபத்தி தயாரித்தல், இந்த மாதிரியான ஒரு சிறு தொழிலில் உள்ளவங்க பெரும் தொழிலாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷத்தில் உணர முடியும். இன்னும் சில பேருக்கு தன்னுடைய கல்வி அப்படிங்கிறத விட ஏதாவது கலைத்துறையில் புகுந்து நம்ம திடீர்னு பிரபல்யமாகலாம், திடீர்னு சம்பாதிக்கலாம், திடீர்னு வந்து நம்ம நாலு பேருக்கு தெரியுற மாதிரி பெருமையான வாழ்க்கை வாழலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சில பெரியவர்களுக்கு தன்னுடைய பிள்ளை நல்ல முறையில் படிக்கலையே, நல்ல வாழ்க்கை வாழலையே, அந்த பையன் வந்து நல்லா இல்லாட்டி, அதாவது நல்ல முறையில் சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, நாம சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களையாவது பாதுகாக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணுமே, அதற்குண்டான திறமை வேணுமே கவலைப்படுவீங்க இல்லையா, அந்த அறிவும் திறமையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷத்தில் உணர முடியும். தீராத நோயும் தீரக்கூடிய வருடமாக இந்த வருஷம் அமையப்போகுது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானுடைய சேர்ந்து கேது பகவானும் சேர்ந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும், அதாவது உல்லாசமான விஷயமாக இருந்தாலும் சரி, கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அடிப்படையான கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலும் ஆட்டம் போடாமல், அதாவது அமைதியை கடைபிடித்து மிகுதியான ஒரு பொறுமையையும் கடைபிடித்து இந்த வருஷத்தில் வரக்கூடிய தீமைகளை கூட நன்மையானதாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் உருவாக்கிக்கணும். அந்த மாதிரி வல்லமையை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய துவிதியை நாட்களில், அதாவது துவிதியை திதிகளில் துர்காதேவி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு பொறாமையாக இருந்தாலும், எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும், எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும், எந்த ஒரு மாந்திரிகமாக இருந்தாலும், அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து உங்களை அப்புறப்படுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய, அதாவது துன்பங்களில் இருந்து துரத்தி அடிக்கக்கூடிய, துன்பங்களை விரட்டி அடிக்கக்கூடிய இந்த துவிதியை திதிகளில், ஒரு சில திதி விதியையே மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த துவிதியை வரக்கூடிய திதிகளில் வந்து துர்கா தேவி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வர சுவாமி வழிபாடுகளையும் வச்சுக்கிறது நல்லது. பொதுவாகவே சந்திர சூடேஸ்வர சுவாமி வழிபாடுகளை மாலை நேரத்தில் வச்சுக்கிறது நல்லது. மாலை நேரத்தில் வச்சுக்கக்கூடிய வழிபாடுகள் மூலமாக, பிரார்த்தனைகள் மூலமாக மன அமைதி மிகுதியாகும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், அதே சமயத்தில் மனோ வலிமையும் மிகுதியாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து பாக்கியவான்களும், சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் நடுவராக இருந்தாலும் அனைத்து பாக்கியவான்களும் இந்த விகாரி வருஷத்தில் நீங்கள் நினைத்த வெற்றிகளையும், நினைத்த சம்பத்துக்களையும், நினைத்த செல்வங்களையும், நினைத்த மகிழ்ச்சிகளையும் நினைத்தவாறே அடையணும், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தையும், கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கிறங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள், அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில், தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம், புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து, நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும், ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு, இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறு பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம்.
ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும். உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க, கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.